அனைத்து குழந்தைகளுக்கும் காலை வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ் புக்கில் உள்ள முதல் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு பஞ்ச மூலம். சரிங்களா, சிறு பஞ்ச மூலம். ஸோ அதோட இந்த பாட்டை படிக்கிறதுனால, இந்த பாடல் நம்ம படிக்கிறதுனால அதோட கற்றல் நோக்கங்கள், இது பாடலை படிக்கிறதுனால என்னென்ன நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத கற்றல் நோக்கங்களில் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். பண்டைய தமிழ் மன்னர்களின் நிர்வாக திறனையும் ஆட்சி முறையும் அறிந்து கொள்ளலாம். ஸோ இந்த சிறுபஞ்ச மூலம் பாடலை நம்ம படிக்கிறதுனால பண்டைய தமிழ் மன்னர்களோட நிர்வாக திறனையும் அவங்களோட ஆட்சி முறையையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலை படிக்கிறதுனால அப்படின்னா, கடை 7 வள்ளல்களின் கொடைத்தன்மையை தெரிந்து கொள்ளலாம். ஸோ கடை 7 வள்ளல்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட கொடைத்தன்மை, அவங்க வந்து எப்படி வந்து மக்களுக்கு வாரி வழங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சிறுபஞ்சம் மூலம். அதுக்கப்புறம் தமிழர்களின் சமூக சிந்தனைகளை புரிந்து கொள்ளலாம். நம்ம தமிழர்களோட சமுதாய நலன் பற்றி, அவங்களோட சமூக சிந்தனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த பாட்டை படிக்கிறதுனால. அடுத்து நடைமுறை வாழ்க்கையில் இணை சொற்களை பயன்படுத்தல். நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில், நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நடைமுறை வாழ்க்கையில் இணை சொற்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல இந்த சிறுபஞ்சம் பாடல் படிக்கிறது மூலம் கற்றுக்கிறலாம். ஸோ அந்த பாட்டை பார்க்கலாம், சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற அந்த பாட்டை. சிறு பஞ்ச மூலம், சரிங்களா. கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை. சரிங்களா, கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை. என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றால் வனப்பு. சரிங்களா, நான் திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஸோ இதை சிறுபஞ்சம் மூலம், இதை இந்த பாடலை எழுதின ஆசிரியர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரியாசன். இந்த பாடலை எழுதின ஆசிரியர் பேர் என்ன? காரி. திரும்ப ஒரு தடவை இந்த பாடலை வாசிக்கலாமா? சிறு பஞ்ச மூலம், சரிங்களா. இந்த பாடலை திருப்பி நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையம் என்றுரைத்தல், பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஆசிரியர் பேர் என்ன? காரியாசன், சரிங்களா. ஸோ இந்த பாடலோட அர்த்தம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பாடல் பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் சொல் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்கான். வனப்பு அப்படின்னா என்ன? வனப்புன்னு நம்ம படித்தோம் இந்த பாடலில். வனப்பு அப்படின்னா என்ன? அழகு அப்படின்னு அர்த்தம். வேந்தன் அப்படின்னா என்னது? அரசன், மன்னன் அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா. ஸோ கண்ணோட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை படித்தோம், அது என்னது? இரக்கம். கண்ணோட்டம்னு என்னது? இரக்கம். வாட்டான் அப்படின்னு ஒரு வரி படித்தோம், வாட்டான் அப்படின்னா என்னது? வருத்த மாட்டான், சரிங்களா. அதை வருத்தம் அடைய மாட்டான் அப்படிங்கிறது தான். இத்துணை அப்படின்னா இவ்வளவு அப்படிங்கிறது இந்த வரியோட அர்த்தம். பண் அப்படின்னா என்னது? இசை, சரிங்களா. வனப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட சொல் பொருள் என்ன? அழகு. வேந்தன் அப்படின்னா அதோட சொல் பொருள் என்ன? அரசன். கண்ணோட்டம் பொருள் என்ன? இரக்கம். வாட்டான் அப்படின்னா வருத்த மாட்டான். இத்துணை அப்படின்னா இவ்வளவு. பண் அப்படின்னா என்னது? இசை. ஸோ நம்ம 4 பாடல் வரி பார்த்தோம் சிறுபஞ்ச மூலத்தில். அதோட பாடல் பொருள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிறுபஞ்சம் மூலம் அதோட நூலோட குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம். ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது என்னது? 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதே மாதிரி கண்டங்கத்தரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன. ஸோ எந்த மூலிகை? மூலிகை பேர் என்ன? 5 மூலிகை கொடுத்துருக்கான். கண்டங்கத்தரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. 5 மூலிகைகளும் நம்மளோட உடலில் உள்ள நோயை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி பெற்றது, அதுதான் இதில் கொடுத்துருக்கான். ஆகிய 5 மூலிகையின் வேர்கள் வந்து என்னது? உடல் நோயை தீர்க்கின்றன. அதுபோல் இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும்
கூறப்படும் ஐந்து கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பனமாக உள்ளன. இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற இந்த நூலோட குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐந்து மூலிகைகளோட வேர்கள் எப்படி மக்களோட நோயை வந்து தீர்க்குமோ, அதே மாதிரி இந்த பாடலோட வரிகள் மக்களோட மனசில் இருக்கிற நோயை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆகையால் இந்நூல் சிறு பஞ்ச நூல் சிறு பஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. சிறு அப்படின்னா என்னது, அந்த மூலிகை பார்த்தோம்ல, சிறு வழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி அப்படின்னு கூட்டோமா. ஸோ பஞ்சம் அப்படின்னா என்னது, ஐந்து, சரிங்களா. அப்போ ஐந்து மூலிகைகள், அதே மாதிரி ஐந்து கருத்துக்கள் அப்படிங்கிறது தான் பஞ்ச சிறு பஞ்ச. ஐந்து கருத்துக்கள் மூலம் வந்து என்னது, உடல் நோயும் மனநோயையும் தீர்க்கக்கூடிய சக்தி பெற்றது. இந்நூலை இயற்றியவர், அதாவது இயற்றிய ஆசிரியர் பெயர் காரியாசன். இதான் நூல் குறிப்பு. அப்போ சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்ன எழுதலாம் அப்படின்னா, நூல் குறிப்பு அப்படின்னு கேட்டனா என்ன எழுதுவேன், கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகைகள் உடல் நோயை தீர்க்கின்றன. அதுபோல் இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் உள்ள ஐந்து கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளன. அதனால் இதன் பெயர் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. இந்நூலை எழுதிய ஆசிரியன் பெயர் என்ன, காரியாசன். இதான் வந்து எனது சிறுபஞ்சம் நூலோட நூல் குறிப்பு. அதோட பாடல் பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். நம்ம முதல் வரி பார்த்தோம், என்ன வரி பார்த்தோம், கண் வனப்பு கண்ணோட்டம். கண் வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா என்னது, கண்ணுக்கு அழகு என்னது, இரக்கம் கொள்ளுதல், சரிங்களா. கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் முதல் அந்த பாடலோட முதல் வரிக்கு பொருள் பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். வரியை பார்க்கலாம், கண் வனப்பு கண்ணோட்டம், கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். அடுத்து பார்க்கலாம் பொருள் என்னன்னு, காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமே. காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமே. அதோட பாடல் வரியை பாருங்கள், கால் வனப்பு செல்லாமே, காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமே, சரியா. அப்போ கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமே. கண் வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, கண்ணுக்கு அழகி இரக்கம் கொள்ளாமே. கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமே. கண் வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா என்ன, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். கண் வனப்பு செல்லாமே அப்படின்னா என்ன, பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமே, சரிங்களா. அதாவது எந்த பொருளும் வேண்டி பிறர்கிட்ட போய் நம்ம நிற்கக்கூடாது அதுங்கிறது தான் வந்து காலுக்கு அழகு பொருள் வேண்டி செல்லாமே. அடுத்த வரி பார்த்திங்கன்னா என்ன வரி கொடுத்துருக்கோம், என் வனப்பு இத்துணையாம் எண்டுரைத்தல். என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், அதோட வரி பொருள் மீ அதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல். ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல். ஸோ அதனால தான் கொடுத்துருக்கான், என் வனப்பு எத்துணையாம் என்றுரைத்தல். என் வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு தான் முடியும் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சொல்லணும் அப்படிங்கிறது தான். பண் வனப்பு கேட்டார் நன்றன்றல் கிளர்வேந்தன். பண் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதோட பொருள் இசை. ஸோ பண்ணுக்கு இசைக்கு அழகு என்ன அப்படின்னு கேட்டால், இசைக்கு அழகு என்ன, அதனை கேட்போர் நன்று என சொல்லுதல். இசைக்கு அழகு என்னது, அதனை கேட்டவர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, கேட்டோர் நன்றென சொல்லுதல். அரசனுக்கு அழகு மக்களை நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். அடுத்த வரி என்னன்னு பாருங்க, கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றன்றல் வனப்பு. பிறர் வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது எங்கள் அரசன் வந்து எங்களை ஒருபோதும் வருத்தப்பட விடமாட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறது தான் வந்து ஒரு மன்னனுக்கு வந்து அழகு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பாடல் வரிகளை நான் வாசிக்கிறேன், அதோட பொருளையும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கண் வனப்பு கண்ணோட்டம், கண் வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா என்னது, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். கால் வனப்பு செல்லாமே அப்படின்னா என்னது,
பிறர்க்கிடம் பொருள் வேண்டி செல்லாமை அப்படிங்கிறது அதோட பொருள். என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு தான் முடியும் அப்படின்ட்டு உறுதி செய்து கூறுதல் அப்படிங்கிறது தான் எனது என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். பண் வனப்பு கேட்டார் நன்றன்றல், பண் அப்படின்னா எனது இசை, இசைக்கு அழகு எனது இது நல்லா இருக்குது அப்படிங்கிறத கேட்டவங்க சொல்லணும் அப்படிங்கிறது தான். கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றன்றல் வனப்பு அப்படின்னது, ஒரு வேந்தன் ஒரு மன்னனுக்கு அழகு என்ன அப்படின்னா ஒரு மக்களிடம் மன்னனை பற்றி கேட்டால் அந்த மன்னன் வந்து என்னது எங்களை ஒருபோதும் எங்களோட மன்னன் வந்து வருத்தப்பட விடமாட்டான் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு மன்னனுக்கு அழகு. அப்போ வனப்பு அப்படின்னா என்னது அழகு அப்படிங்கிறது தான் பொருள். இதான் வந்து இந்த பாடலோட பொருள். அப்போது நம்ம சொல் பொருள் பார்த்தாச்சு, பாடல் பொருள் பார்த்தாச்சு, நூல் குறிப்பும் பார்த்தாச்சு. ஸோ நன்றி குழந்தைகளே.